Sita? இது வந்துட்டேங்க. என்னங்க? இன்னைக்கு சாயந்தரம் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு. அவன் நம்ம ரெண்டு பேரையும் இன்வைட் பண்ணியிருக்கான். நீ ரெடியா இரு, சாயந்தரம் போலாம். என்னங்க? என்ன? இல்ல, அத்தைக்கு உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படிங்க வர்றது? சீதா, என்ன சீதா, எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்னும் இல்லம்மா, நான் சாயந்தரம் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன். இல்ல சீதா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. சாயங்காலம் நீயும் ராமும் பார்ட்டிக்கு போயிட்டு வாங்க. அம்மா, நான் வேணா பார்ட்டியை கேன்சல் பண்ணிடுறேன். எதுக்குப்பா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்ல. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பார்ட்டிக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா. சீதா, நான் சாயந்தரம் சீக்கிரமா வந்துடுறேன், நீ ரெடியா இரு. அத்தை, நீங்க ஏன் என்ன பார்ட்டிக்கு போக சொன்னீங்க? என்னை பத்தி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நீ ராம் கூட நல்லபடியா பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாலே போதும். சரியா, போயிட்டு வா. ஒரு நிமிஷம் வர. அத்தை, ராம் கூட சீதா சாயந்தரம் பார்ட்டிக்கு போவாளா போக மாட்டாளா? இப்ப அவ ரொம்ப குழப்பத்துல இருக்கா. அவளாவே எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறா. இத பார் பிரியா, இன்னைக்கு சாயங்காலம் அவ ராம் கூட பார்ட்டிக்கு போக வேண்டிய பொறுப்பு உன்னோடது. புரிஞ்சதா? சரிங்க. அனிதா எதுக்கு சீதா பின்னாடியே போனா? சீதாவை பார்ட்டிக்கு போக விடாம இவ ஏதாவது பிளான் பண்றாளோ? ஆமா வனிதா, சீதா பார்ட்டிக்கு போறாளா இல்லையான்னு இன்னும் முடிவு பண்ணல. ஒரு வேளை பண்ண, நீ வேணா பார்ட்டிக்கு போயிட்டு வாயே. ஆமா, உனக்கு தீபக்க தெரியும், அவங்க ஃபேமிலிய நல்லாவே தெரியும். பாவம் சீதாக்கு அங்க யாரையும் தெரியாது இல்ல, அதனாலதான் நீயே போயிட்டு வான்னு சொல்றேன். சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நீங்க இந்த ஐடியா கொடுத்ததுக்கு. நான் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும், நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். வரேன் ஆண்டி. என்ன சீதா, நான் சொன்னது சரிதானே? சரிதான் அத்தை.